Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 10th polity lesson 1 கான ஷார்ட் நோட்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். லெசனோட டாபிக் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், தமிழ்ல வந்து இந்திய அரசியலமைப்பு. ஸோ டெஃபினட்டா இந்த லெசன் வந்து ரொம்பவே முக்கியமான லெசன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரி வாங்க இப்போ டாபிக் உள்ள போலாம். அரசியலமைப்பு என்ற கொள்கை எடுக்கப்பட்ட நாடு அமெரிக்கா, ஓகேவா? அந்த அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு கொள்கையை எந்த நாட்டிடமிருந்து இந்தியா எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிடமிருந்து எடுக்கப்பட்டது. 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் இந்திய நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டது எது? இந்திய அரசியலமைப்பு. அதாவது 1946ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமைச்சரவை தூதுக்குழு, அந்த திட்டத்தின் கீழ் தான் இந்திய நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு. ஸோ வருடம் வந்து ரொம்பவே முக்கியம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வருடங்கள் ரொம்பவே முக்கியம். ஸோ தயவுசெய்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போது கலரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு கலரும் அந்த ஈவெண்ட்டுக்கு இன்னொரு கலரும் எழுதும் போது உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு, அதாவது ஐடென்டிஃபை பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் சபையின் உறுப்பினர்கள், அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். மாகாண பிரதிநிதிகள்னு எடுத்துட்டோன்னா மொத்தமாக 292 பேர். சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் வந்து 93. பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர். மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர். அப்போது டோட்டலாக எவ்வளோ உறுப்பினர்கள்னு பார்த்துட்டிங்கன்னா 389 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1946 டிசம்பர் 9 டெல்லியில் தான் நடைபெற்றிருக்கும். இந்த முதல் கூட்டத்தில் முஸ்லீம் லீக் வந்து கலந்திருக்க மாட்டாங்க. அதை தான் நான் வந்து மேலே ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கேன், முஸ்லீம் லீக் நாட் பார்ட்டிசிபேட் இன் திஸ் கான்ஸ்டியூஷன், ஓகேவா? அடுத்ததாக இதில் கலந்துக்கிட்ட, அதாவது பார்ட்டிசிபேட் பண்ண உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு எடுத்துட்டோம்னா 211 உறுப்பினர்கள். தற்காலிக தலைவர் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அதாவது ஒரு கூட்டம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதுக்கு தலைவர்னு இருப்பாங்க. ஸோ அதை மாதிரி தற்காலிக தலைவராக இருந்தது யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவரின் மறைவுக்கு பின், அதாவது சச்சிதானந்த சின்ஹா இறந்ததுக்கு அப்புறம் யார் வந்து நிர்ணய சபையின் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதனுடைய துணைத் தலைவர்கள் வந்து HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இக்கூட்டத்தொடரில் மொத்தமாக 11 அமர்வுகள், 166 நாட்கள், 2473 திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. திருத்தங்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாம். அரசியலமைப்பு என்ற கொள்கை எடுக்கப்பட்ட நாடு வந்து அமெரிக்கா. அமைச்சரவை தூதுக்குழு எந்த வருஷம்? 1946. அந்த திட்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்திய நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு. அடுத்ததாக சபையின் உறுப்பினர்கள்னு எடுத்துட்டோன்னா மொத்த உறுப்பினர்கள் 389 பேர். இதில் ஸ்பிளிட் பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மாகாண பிரதிநிதிகள் 292, சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் 93, பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர், மாகாண முதன்மை ஆணையர்கள் மொத்தமாக 3 பேர். நீங்கள் இந்த பிராக்கெட் பண்ணியிருக்கிறத கூட தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நான் இது எழுதியிருக்கேன்ல, நோட்ஸ் எழுதியிருக்கேன்ல, இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். சைடில் வந்து நான் பிராக்கெட் பண்ணி எழுதியிருக்கிறது கூட தேவை கிடையாது. அரசியல் நிர்ணய சபையின் ஃபஸ்ட்டு கூட்டம் வந்து நடைபெற்ற இடம் டெல்லி. வருடம் வந்து 1946 டிசம்பர் 9. தற்காலிக தலைவராக பதவி வகித்தவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த பதவியை தாங்கினவர், அதாவது தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் வந்து அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக பதவி வகித்திருப்பார். துணைத் தலைவர்கள்னு எடுத்துட்டோன்னா 2 பேர், HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எத்தனை அமர்வுகள் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 அமர்வுகள், 166 நாட்கள், செய்யப்பட்ட திருத்தங்களின் எண்ணிக்கை வந்து 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக சட்ட வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர். சட்ட வரைவு குழுங்கிறது டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், தமிழில் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று கூறப்படுபவர் டாக்டர் BR அம்பேத்கர். இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஸோ எந்த ஒரு பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் நோட்ஸ் எடுங்க. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அம்சங்கள் என்னங்கிறத அடுத்து பார்க்கலாம்.
முகவுரை, பாகங்கள், சட்டப்பிரிவு, அட்டவணை. முகவுரைங்கிறது ப்ரியாம்பிள், பாகங்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 22, சட்டப்பிரிவுகள் 395, அட்டவணை வந்து 8. அதாவது எழுத முது அரசியலமைப்பு அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ண முது பார்த்திங்கன்னா மொத்தமாக 8 அட்டவணை இருந்துச்சு. ஆனால் தற்போது 12 அட்டவணை. முகவுரை அப்படிங்கிறது இங்கிலீஷில் ப்ரியாம்பிள்னு சொல்லுவோம், பாகங்கள் அப்படிங்கிறது பார்ட்ஸ், சட்டப்பிரிவு அப்படிங்கிறது ஆர்டிகிள்ஸ், அட்டவணை அப்படிங்கிறது ஷெட்யூல். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 1949 நவம்பர் 26. இங்கிலீஷில் வந்து அடாப்டட். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26. இங்கிலீஷில் வந்து கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நடைமுறைக்கு வந்ததை இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா கேம் இன் டு ஃபோர்ஸ். இந்த நாளை தான் வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் இந்திய குடியரசு தினமாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். இந்திய அரசியலமைப்பினை பிரேம் பெகாரி நரைன் ரைசரா என்பவர் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதப்பட்டது. அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை இத்தாலிய பாணியில் தன்னுடைய கைப்பட எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேம் பெகாரி நரைன் ரைசரா அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். திரும்பவும் இந்த டாப்பிக்கை மட்டும் பார்த்துடலாம். சட்ட வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சட்ட வரைவு குழுங்கன்னு ஒன்றும் கிடையாது, டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பில் உள்ள அம்சங்கள்னு எடுத்துட்டோன்னா மொத்தமாக 4 விஷயம்: முகவுரை, பாகங்கள், சட்டப்பிரிவு, அட்டவணை. இந்த அட்டவணை ஸ்டார்ட் பண்ணும் போது 8 இருந்துச்சு, ஆனால் தற்போது இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து 12. சட்டப்பிரிவுன்னு எடுத்துட்டோன்னா 395, பாகங்கள் 22. அதோட அந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எப்போ வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அந்த ஏற்றுக்கிட்ட விஷயத்தை எந்த நாள்லேருந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க. அது கேம் இன் டு ஃபோர்ஸ். கேம் இன் டு ஃபோர்ஸுங்கிறது என்ன, நடைமுறைக்கு வந்த தினம் வந்து 1950 ஜனவரி 26. அந்த ஜனவரி 26 தான் ஒவ்வொரு வருடமும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜனவரி 26 அப்படிங்கிறது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினத்தை தான் ஒவ்வொரு வருடமும் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இந்திய அரசியலமைப்பினை தன்னுடைய அதாவது இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெகாரி நரைன் ரைசடா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் தான் அடுத்த ஹெட்டிங். அதாவது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் அதாவது ஸ்பெஷாலிட்டிஸ் என்னங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நீளமானது, பல்வேறு நாடுகளில் இருந்து பெறப்பட்டது, நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது, கூட்டாட்சி முறை அரசாங்கம் அதாவது போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சமய சார்பற்ற நாடு, சுதந்திரமான நீதித்துறை, 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை. திரும்பவும் பார்த்துடலாம், ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அதிக கவனம் கொடுத்து படிக்கணும். இதை வந்து கண்டிப்பாக க்வெஸ்சனில் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது ஆப்ஷனில் கேட்கும்போது 3 ஒரே மாதிரி சிமிலாரிட்டிஸ் கொடுத்து 1 டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் நம்ம வந்து அந்த க்வெஸ்சனை மார்க் பண்ணுற அளவுக்கு நம்ம தெளிவாக படித்தா மட்டும்தான் நம்மளால் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ திரும்பவும் சொல்லிடுறேன், இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்புகளே மிகவும் நீளமானது எதுனா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு தான். பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பினை அலசி ஆராய்ஞ்சு அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு. நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது. கூட்டாட்சி முறை அரசாங்கம் அப்படிங்கிறது என்ன, போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டது தான் கூட்டாட்சி முறைன்னு சொல்கிறோம். சமய சார்பற்ற நாடுங்கிறது அப்படின்னா எந்த ஒரு மதத்தையும் சார்ந்து இல்லாமல் எல்லா மதத்தையும் ஏற்கக்கூடிய தன்மை கொண்டது தான் நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு. சுதந்திரமான நீதித்துறையை கொண்டது, அதாவது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் மக்கள் அனைவருக்கும் சுதந்திரமான நீதிமுறையை கொண்டது தான் நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு. 18 நிரம்பிய அனைவருக்கும் அதாவது 18 நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் வாக்குரிமை, 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஓட்டிங் ரைட்ஸ் நமக்கு உண்டு அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பு கூறுகள். அடுத்த டாபிக் வந்து ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள்ங்கிறது முன்னாடியே பார்த்துட்டோம், தமிழில் வந்து முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க.
அரசியல் அமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்லப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் தான். அரசியல் அமைப்பின் திறவுகோல் அப்படின்னு கேட்டாலும் பிரியாம்பிள் தான். 1947 ஜனவரி 22 இந்திய நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இதன் அடிப்படையில் உருவானதுதான் முகவுரை. இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிறது தான் இந்த பிரியாம்பிளில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து இந்த பிரியாம்பிளில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1976 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி முகவுரை வந்து திருத்தப்பட்டது. இது யாருடைய பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவங்க பீரியடில் வந்து இந்த முகவுரையில் சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்னங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு அப்படிங்கிற மூணு வார்த்தைகளை இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எதன் காரணமாக இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1789 நடந்த பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த திருத்தங்கள். இந்த பிரெஞ்சு புரட்சியின் முக்கியமான முழக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சரி, திரும்பவும் பார்த்துடலாம். பிரியாம்பிள் தான் பார்த்துட்ருக்கோம். பிரியாம்பிளுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம், முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முகவுரை அப்படிங்கிறது என்ன, அரசியல் அமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு கூட சொல்லுவோம். அரசியல் அமைப்பின் திறவுகோல் என்றாலும் பிரியாம்பிள் தான். 1947 ஜனவரி 22 இந்திய நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் முகவுரை. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படிங்கிற சொற்கள் அதில் இடம்பெற்றிருக்கும். இதில் வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அது எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தம்ங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதோடு இல்லாமல் யாருடைய காலகட்டத்தில் இந்த முகவுரையில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திரா காந்தி அவங்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த முகவுரையில் சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. வருடம் வந்து 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த மூன்று புதிய சொற்களும் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எதனாலங்க இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1789 நடந்த பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக தான் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. பிரெஞ்சு புரட்சியின் முக்கியமான முழக்கங்கள் வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது குடியுரிமை. குடியுரிமைன்னு எடுத்துட்டோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பகுதி 2 தான் குடியுரிமை. இதற்கான ஆர்டிக்கிள் வந்து விதி 5 விதி 11. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லட்டின் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதாவது சிட்டிசன் அப்படிங்கிற சொல் வந்து சிவிஸ் அப்படிங்கிற ஒரு லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த சிட்டிசன். சிட்டிசனுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகர அரசில் வசிப்பவர் தான் இதுக்கு அர்த்தம். அடுத்ததா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது ஒற்றை குடியுரிமை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸில் இரட்டை குடியுரிமை ஃபாலோ பண்ணுறாங்க. அது என்னென்ன கண்ட்ரீஸுங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதை நான் சைடில் பிராக்கெட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணக்கூடியது இரட்டை குடியுரிமை. குடியுரிமை சட்டம்னு எடுத்துட்டோன்னா 1955 தான் குடியுரிமை சட்டம். அதே மாதிரி இதே வருடத்தில் தான் தீண்டாமை ஒழிப்பு சட்டமும் கொண்டு வரப்பட்டது. இந்த குடியுரிமை சட்டம்னு எடுத்துட்டோன்னா 8 திருத்தம் செய்யப்பட்டது. அதாவது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதினாங்கல்ல அதில் வந்து அதுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த திருத்தங்கள் எப்போ மேற்கொண்டாங்க, யாருடைய காலகட்டத்தில் எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தாங்கங்கிற டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். திரும்பவும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், குடியுரிமை அப்படிங்கிறது பகுதி 2. இதற்கான ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா 5-11 வரைக்கும் தான் குடியுரிமைக்கான ஆர்டிக்கிள். குடியுரிமை அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். சிட்டிசன் அப்படிங்கிற சொல் வந்து சிவில்ஸ் அப்படிங்கிற லாட்டின் வேர்டில் தான் எடுக்கப்பட்டாங்க. சிட்டிசனுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகர அரசில் வசிப்பவர் தான் அர்த்தம். நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி டபுள் சிட்டிசன்ஷிப் அதாவது இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள் எதுன்னு பார்த்தோன்னா அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு இந்த 5 நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா இரட்டை குடியுரிமையை ஃபாலோ பண்ணுறாங்க.
குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1955 அதே வருடத்தில் தான் தீண்டாமை ஒழிப்பு சட்டமும் கொண்டு வந்தாங்க. இந்த குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறைங்க திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 முறை திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்ததா குடியுரிமை பெறுதல், இதுதான் வந்து டாப்பிக்கு. குடியுரிமையை வந்து 5 வழிகளில் நம்ம பெறலாம். அதாவது பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச இணைவின் மூலம். இந்த 5 முறைகளில் நம்ம குடியுரிமையை பெறலாம். பிறப்பின் மூலமும் வம்சாவளி மூலமும் பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. ஸோ குடியுரிமையை எத்தனை வழிகளில் பெறலாம்? 5 வழிகளில் பெறலாம். அடுத்து பார்க்க போகிறது குடியுரிமையை இழத்தல். ஒரு விஷயம் பெறுறோன்னா அது எத்தனை, அது வேற எந்த வழிகளில் நம்ம இழத்தல் அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 3 வழிகளில் குடியுரிமையை நம்ம இழக்கலாம். அது என்னென்ன காரணத்தினால குடியுரிமை வந்து ரத்தாகும்னு பார்த்தீங்கன்னா, துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல். இந்தியாவில் கடல் கடந்த குடியுரிமை வழங்கப்பட்ட நாள் வந்து டிசம்பர் 2, 2015. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம குடியுரிமைக்கு பார்த்தோம், Article 5 to 11 வரைக்கும் பார்த்தோம். அந்த 5 to 11 வரைக்கும் என்னன்னு கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். விதி 5, பிறப்பால் அல்லது உறைவிடம் மூலம் குடியுரிமை பெறுதல். ஜனவரி 26 1950 முதல் இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பிறந்தவராக இருத்தல் வேண்டும், அல்லது அவரது பெற்றோர் இந்திய எல்லையில் பிறந்தவராக இருத்தல் வேண்டும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு படிக்கும் போதே புரிஞ்சிடும். ஸோ அடுத்து பார்க்கலாம் விதி 6, ஒருவர் பாகிஸ்தானிலிருந்து July 19, 1948 முன்பு குடிபெயர்ந்தவர் எனில் தொடர்ந்து இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டும். July 19, 1948 பிறகு பாகிஸ்தானிலிருந்து குடிபெயர்ந்திருந்தால் 6 மாதம் இந்தியாவில் தங்கி பதிவு செய்ய வேண்டும். திரும்பவும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குடியுரிமையை பெறுதல் வந்து 5 வழிகளில் பெறலாம். பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச இணைவின் மூலம். குடியுரிமை இழத்தல் அப்படிங்கிறது 3 வழிகளில் இறக்கலாம்: துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல். இந்தியாவில் கடல் கடந்த குடியுரிமை வழங்கப்பட்ட நாள் December 2, 2015. விதி 5, பிறப்பால் அல்லது உறைவிடம் மூலம் குடியுரிமை பெறுதல். January 26, 1950 முதல் இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதியில் பிறந்தவராக இருத்தல் வேண்டும், அல்லது அவரது பெற்றோர் இந்திய எல்லையில் பிறந்தவராக இருத்தல் வேண்டும். விதி 6, ஒருவர் பாகிஸ்தானிலிருந்து July 19, 1948 முன்பு குடிபெயர்ந்தவர் எனில் தொடர்ந்து இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டும். July 19, 1948 பிறகு பாகிஸ்தானிலிருந்து குடிபெயர்ந்திருந்தார், 6 மாதம் இந்தியாவில் தங்கி பதிவு செய்ய வேண்டும். இதுதான் வந்து விதி 6. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விதி 7, March 1, 1947 முன்பு இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானிற்கு குடிபெயர்ந்தவர்கள் இந்திய குடிமகனாக கருத மாட்டார்கள். அதாவது 1947 March 1 முன்னாடியே இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக கருத மாட்டாங்க. விதி 8, பதிவு செய்து கொள்வதன் மூலம் மற்றும் என்ஆர்ஐ பற்றி விவரிக்கிறது தான் விதி 8. என்ஆர்ஐங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் ரெசிடென்ஷியல் இந்தியன்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழில் வந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர். என்ஆர்ஐ பொது பணிகளில் சேர முடியாது, தொடர்ந்து ஓராண்டுக்கு மேல் தங்க இயலாது, குடியுரிமை வேண்டுமெனில் 5 ஆண்டுகள் தங்கியிருக்க வேண்டும். அதாவது என்ஆர்ஐயாக இருக்கிறவங்க பொது பணிகள், அதாவது கவர்மெண்ட் சர்வீசஸில் அவங்க வந்து சேர முடியாது, தொடர்ந்து ஓராண்டுக்கு மேல், கண்டினியூஸாக 1 இயருக்கு மேலே அவங்களால ஸ்டே பண்ண முடியாது. குடியுரிமை அப்படி அவங்க இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வேணும்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. Article 9, குடியுரிமை இழத்தல். Article 10, குடியுரிமையை தொடர்தல். Article 11, குடியுரிமையை ஒழுங்குபடுத்த சட்டம் இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உண்டு. அதாவது குடியுரிமை தொடர்பாக ஏதாவது சட்டம் அவங்க இயற்றணும்னா அதுக்கு யாருக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குடியுரிமையில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ரைட்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த பவர்ஸ் இருக்குது. திரும்பவும் பார்த்துடலாம். விதி 7 வந்து March 1, 1947 முன்னாடி இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு யாராவது போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து இந்தியன் சிட்டிசனாக கருத மாட்டாங்க.
விதி 8 பதிவு செய்து கொள்வதன் மூலம் மற்றும் என்ஆர்ஐ பற்றியது. என்ஆர்ஐ அப்படி இருக்கிறவங்க வந்து பொது பணிகளில் சேர முடியாது, தொடர்ந்து ஓராண்டுக்கு மேலே இந்தியாவில் தங்க முடியாது. அப்படி அவங்களுக்கு இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து அவங்க கம்பல்சரி இந்தியாவில் ஸ்டே பண்ணணும். விதி 9 குடியுரிமை இழத்தல், விதி 10 குடியுரிமையை தொடர்தல், விதி 11 குடியுரிமை ஒழுங்குபடுத்த சட்டம் இயற்றும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு உண்டு. இதோட பார்த்தீங்கன்னா பகுதி 2 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த நோட்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் உள்ளதை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.